உழவன் செயலி வாயிலாக இ ஆப் மூலம் விவசாயம் மற்றும் அறுவடைக்கு தேவையான வேளாண் இயந்திரங்களை விவசாயிகள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் கருத்து காட்சியினை இன்று துவக்கி வைத்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு கருத்து காட்சி பனையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது. இந்த கருத்து காட்சியினை திருநெல்வேலி வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்து விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் ஜெயராம், துணைநிலை பொறியாளர் முருகன், உதவி பொறியாளர்கள் முகைதீன், அப்துல் காதர், முகமது ஹசன், அபுபக்கர், இளநிலை பொறியாளர் லக்ஷ்மிகாந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது, எனது பெயர் கிருஷ்ணமூர்த்தி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையில் செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கே ஒரு குதூகலமான ஒரு நாள். ஏனென்றால் நம்ம இவ்வளோ நாள் நம்ம திருநெல்வேலி வந்து நெல்லுக்கே பேர் போன ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இது நாள் வரைக்கும் வந்து நெல்லுக்குன்னு ஒரு விழா எடுத்ததில்லை. இந்த மாவட்டத்தில் முதன் முறையாக நெல்லுக்காக ஒரு நெல் திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய பூரண ஆசையினுடனும் அவருடைய முக்கியமான அந்த பங்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சாரும். இங்கே வந்து என்னென்னா, அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கனாலே தெரியும், அதில் வந்து எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களும் இல்லாமல் விவசாய பொருட்களை கொண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையானது. வேளாண்மை பொறியியல் துறையில் வந்து இப்போ வந்து இங்கே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நெல் விவசாயத்திற்கு என்னென்ன இயந்திரங்கள் வந்து அடிப்படையாக உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு முன்னால் வந்து நம்ம ஏர் வச்சு உழுதுட்டு இருந்தோம். இப்போ டிராக்டர் ரொட்டவேட்டர் போட்டு நம்ம நிலத்தை வந்து நல்ல முறையில் உழுதுக்கலாம். அடுத்து நெல் நாற்று வந்து நம்ம கையால் நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது இல்லாமல் நெல் நாற்று நடவு மிஷினை வச்சு நட்டுக்கிட்டுருக்கிறோம். அதுக்கு இடையில் வளரக்கூடிய களையை எடுப்பதற்கு நெல்லுக்குன்னே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட களையை எடுக்கும் கருவி அது உபயோகப்படுத்துகிறோம். அதில் அதுபோக ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ப்ரேயர்கள் உபயோகப்படுத்திட்டுருக்கிறோம். அந்த ஸ்ப்ரேயரும் இந்த பேக்கேஜ் ஆஃப் மெஷினரியில் வருகிறது. அடுத்து நம்ம அறுவடை காலத்தில் வந்து நம்ம ஆள் வச்சு தான் அடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நெல் அறுவடை மிஷின் தனியாக வந்துருச்சு. அதனால் நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே அறுப்புக்கு வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நெல் அறுவடை மிஷினை வச்சு அறுத்துடலாம். அதுக்கப்புறம் வைக்கல் வந்து வயலில் கிடக்குது. அதை என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ அதுக்கும் அந்த பேலர்னு சொல்லக்கூடிய வைக்கல் கட்டும் கருவி இருக்கிறது. அதனால் இப்போ ஒரு நெல் விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நாற்று தயார் பண்ணி நாற்று நடுறதுலேருந்து அறுத்து அடுத்து வைக்கல் கட்டுற வரைக்கும் உள்ளது எல்லாமே இயந்திரமயமாக்கலில் நம்ம வந்து பண்ண முடியுது. இதை வந்து வேளாண்மை பொறியியத்துறை வந்து காட்சி ஒரு கருத்து காட்சியாக வச்சு இங்கே வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விவசாய பெருமக்களுக்கு அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை வாடகை குறைந்த வாடகையில், இப்போ டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 400 ரூபா தான். அதனால் அந்த மெஷினரியை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்து அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு மெஷின் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அலுவலகத்துக்கு வரணும். இப்போ அந்த அலுவலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இ வாடகை அப்படிங்கிற ஒரு ஆப்பு தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு என்ன தேவையான மெஷினரியோ அந்த மெஷினரியை இந்த இ வாடகை ஆப்பை பயன்படுத்தி
உங்களுக்கு தேவையான மெஷினரியை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்து உங்களுடைய பண்ணை பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறுவடை இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஒரு பலன் இருக்குது. இது நெல் அறுவடைக்கு மட்டுமல்ல, மக்காச்சோளம் மற்ற நீங்கள் உளுந்து தானியங்கள் இந்த மாதிரி பயிர்கள் போட்டிருந்தாலும் அதை அறுக்கிறதுக்கு பிரத்யேகமான ஒரு அமைப்பு அதை வச்சுருக்குறோம். அதனால் நீங்கள் மக்காச்சோளம் அறுக்கணும் அதுக்கு மெஷின் இல்லையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதை பொறுத்த வரைக்கும் வந்து மக்காச்சோளம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெல் அறுவடை இயந்திரத்திலேயே சிறு சிறிய மாற்றங்கள் நாங்களே பண்ணி உங்களுக்கு மக்காச்சோளம் உளுந்து பயிர் பாசிப்பயிர் அந்த மாதிரியான பயிர் தானிய வகைகளையும் அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறோம். அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.